போய் சங்கத்து கணக்க கேட்டு எல்லாரும் நம்மளை குடையிறாங்க. நாமளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா இந்த லட்சுமி அம்மா பையில நம்ம கிட்ட காட்டவே மாட்டேங்கிறாங்களே. அதானே எனக்கு என்னன்னு புரியலையே. அரே நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? நானும் காலையில இருந்து யாராவது வரமாட்டாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என்ன ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன். சில்லறையா ஒரு 25 பைசா இருக்குமா, பொடி வாங்கணும். என்கிட்ட சில்லறையே கிடையாது, எல்லாம் நோட்டு தான். அப்படியா? ஒரு நோட் அப்படி தள்ளுங்க, சில்லறையா அப்புறமா தரேன். ஒரு நோட்டு தானே, சும்மா தள்ளுங்க. நோட்டை தள்ளுறதா எப்படி? தள்ளுமையா? இதெல்லாம் 100. அபாரா, இன்னைக்கு பொடி காட்சி. ஐயோ, தெரியும். வீட்டுக்கு வந்திருக்கவே லட்சுமி அம்மா பையில எடுத்துட்டு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த குற்றத்துக்காக தண்டமா இவங்களுக்கு 100 ரூபாய் அழுதுட்டேன். சலிச்சுக்காதீங்க சார், தர்மம் தலை காத்து சார். இதை பாருங்க சார், இது என்ன? இது புயல் நிவாரண நிதி. பரவாயில்ல, பசங்க பல சேவையில ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டுல புயலே அடிக்கல, அதுக்கே நிதி? ஏ சார், இனிமே நாட்டுல புயலே அடிக்காதா? அடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கையேந்தி நிக்கணுமா? முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா? ஏ சார், அந்த காத்துல உங்களை எங்க சார் போய் தேடுறது? எங்களால முடியாது சார், இப்பவே கொடுத்துருங்க சார். லட்சுமி அம்மா ஃபைலுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், நம்ம ரெண்டு பேர் கருமாதி நிதிக்குன்னு நம்ம கிட்டயே வசூல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதனால புறப்படுமா? அதுவும் சரிதான், நாங்க லட்சுமி அம்மாட்ட அப்புறமா வந்து ஃபைல வாங்கிக்கிறோம். நாங்க வர்றோம், நாங்க ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க எல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன நிதி? ஓ, நீங்களும் லட்சுமி அம்மா பார்க்கத்தான் வந்திருக்கீங்களா? இந்தாங்க இதை பாருங்க. இல்லடா, பாவூரா புயலா. கத்தப்படாதீங்கப்பா, அவங்க எதுக்கு கொடுத்தாலும் அப்புறம் அதை பிரிச்சுக்குவான். ஒரு பைசா கிடையாது. நானே இப்பதான் லட்சுமி அம்மா கிட்ட புது காரியதரிசி வந்து சேர்ந்திருக்கேன். புதுசாவா? காரியதரிசியாவா? லட்சுமிகா, எப்ப சேர்ந்த நீ? இப்பதான். என்ன, ஒரு வார்த்தை கூட அவ கேட்கல? உங்களை எதை கேட்டுக்கிட்டு செய்யறாங்க அம்மா? புது காரியதரிசி, நீ ஒண்ணு நிதி கொடுக்க வேணாம். இப்ப அவங்க குடுத்துட்டு போறாங்களே, அத லட்சுமி அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா அதுவே போதும். என்ன என்ன, யாருக்கிட்ட எதை சொல்லாம இருக்கணும்? ஒண்ணுமில்ல மேடம், உங்களை பாக்கிறதுக்கு செட்டியார் வந்திருந்தாரு. ஆமா, அவரு இவங்களுக்கு 100 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு, அதை உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நிதி கேக்குறாங்க. பாவூர் பள்ளிக்கூட நிதி. ஏற்கனவே அங்க 2 பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கே படிக்க பசங்க இல்ல. வந்து வந்து வந்து, நீங்க எந்த பாவூர் சொல்றீங்க? நீங்க சொல்றது எந்த பாவூர்? அதை எப்படி நாங்க அவசரப்பட்டு சொல்ல முடியும்? முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏ லட்சுமி, நீ சொல்ற பாவூர் இந்த தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல இல்லையே? அது ஆவடி பக்கத்துல. ஆவடி பக்கத்துலயா? அப்ப அது இல்ல, அது இல்ல. அது மேல்பாவூர், இது கீழ்பாவூர். மேல்பாவூர் கீழ்பாவூரா? எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா தோணல. கரெக்ட் மேடம், இந்த மாதிரி போலி ஆசாமிகள் எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அம்மா, புது காரியதரிசி, எங்களை எல்லாம் யாரு நினைச்சுட்டு பேசுற? ஒருத்தர் அளந்து பேசு. இருங்கடா இருங்கடா. அம்மா, புது காரியதரிசி, முதல்ல நாங்கெல்லாம் யாருங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கேனே லட்சுமியுடைய செகண்ட் ஹஸ்பண்ட். லட்சுமி இருக்காளே என்னுடைய 2வது மனைவி. இவன் இருக்கானே என் மூத்த தாரத்துடைய மாவன் ராமு. அவன் இருக்கானே என் அண்ணன் மாவன் மாலி. I'm sorry சார், நீங்க எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்காம நான் தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ரமா, நீ ஒண்ணு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். இவங்க எல்லாம் இந்த வீட்டுல தண்ட சோறுங்க. நினைச்சேன். அக்கா அக்கா. என்ன மணி? பேங்க்ல எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாலும் நீங்க சொன்னபடி பணத்தை கட்டிட்டேன். ஆமா, இவங்க யாருக்க? மணி, இனிமே உன்ன அதிகமா வேலை வாங்க மாட்டேன். மீட் மை நியூ செக்ரட்டரி ரமா. ரமா, இவன் என் ஒரே தம்பி மணி. உங்க தம்பியா? உங்க தம்பியா? வணக்கம் சார், வணக்கம் சார். பாத்தியாடா, அவங்க தம்பின்னு எல்லாம் ரெண்டு ரெண்டுடா. இரண்டிற்கு பிறகு எப்போதும் வேண்டாம்.